ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் டிப் சீரியஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறுநீரக கல்ல ஒரே நாளில் எப்படி ஒரு பத்து ரூபாய் செலவில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு சரி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த சிறுநீரக கல் எதனால் ஏற்படுதுன்னா சரியில்லாத உணவு பழக்க வழக்கம் அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது பின்பு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சிறுநீரை கழிக்காமல் இருக்கிறது இதனால தான் ஏற்படுது பொதுவாக இந்த சிறுநீரக கல்லால் ஏற்படுற வழியானது வேறு எந்த வழியோடையும் ஒப்பிட முடியாது அது அந்த சிறுநீரக கல்லால் அவஸ்தப்படுறவங்க மற்றும் அவஸ்தப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த சிறுநீரக கல்லை வெறும் ஒரு பத்து ரூபாயில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம சரி செய்யலாம் அதுவும் ஒரே நாளில் சரி செய்யலாம் அது என்ன பொருளுங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வேறு எந்த பொருளும் இல்லைங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் தான் இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸை கால் கிலோ வாங்கி ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் வேக வைங்க வேக வச்சதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து குடிச்சிருங்க குடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் கழித்து சீரான இடைவெளியில் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டு வாங்க இப்படி நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு சிறுநீர் அதிகமாக வெளியேற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் குடித்ததுலேருந்து ஒரு பத்து மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய சிறுநீரகத்தில் உள்ள எல்லா கற்களுமே வெளியேற ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இதே போல் கல்லடைப்பு பிரச்சனை உள்ளவர் எல்லாரும் இந்த குறிப்பை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வருதுன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதே போல் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இந்த கல்லடைப்பு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் நலம்பெற நாங்கள் வாழ்த்துறோம் மேலும் உங்களுக்கு இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் எந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க